முருகாச்சரணம். வேலும் மயிலும் சேவலும் துணை. வேல்மாறல் மகாமந்திரம் பாராயணம் செய்வது எப்படி? வேல்மாறல் மகாமந்திரம் பாராயணம். முதலில் விநாயகர் துதி. விநாயகர் துதி சொல்லிட்டு, ஐந்து கரத்தனை ஆனமுகத்தனை இந்தி நிலம்பிரை போலும் ஏற்றின நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. விநாயகர் துதி சொன்னதுக்கப்புறமா வேலும் மயிலும் சேவலும் துணை வந்து ஆறு முறை நம்ம சொல்லணும். வேலும் மயிலும் சேவலும் துணை ஆறு முறை அதை சொல்லி முடித்ததுக்கப்புறமா கந்தர் அலங்காரத்திலிருந்து இந்த பாடல் நம்ம பாராயணம் செய்யணும். விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மகுன்றா மொழிக்கு துணை முருகாவெனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வலிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரம்மே. இந்த பாடலை பாடி முடித்ததுக்கப்புறம் திருப்பியும் வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு ஆறு முறை நம்ம சொல்லணும். இதை சொல்லி முடித்ததுக்கப்புறம் மயில் அலங்காரத்திலிருந்து ஒரு பாட்டல். தடக்கொற்ற வேல்மையிலே இடதீர தனிவிடில் நீ வடக்கில் கிரிக்க அப்புறத்தும் நின் ரோகையின் வட்டமிட்டு கடற்க அப்புறத்தும் கதிர்க்க அப்புறத்தும் கனக சக்கர திடற்க அப்புறத்தும் திசைக்கு அப்புறத்தும் திரிகுவையே. இந்த பாடலை பாடி முடித்ததுக்கப்புறம் திருப்பியும் நம்ம வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு ஆறு முறை சொல்லணும். ஆறு முறை சொன்னதுக்கப்புறமா திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துவுகன் வேலை. இந்த பாட்டை வந்து 20 முறை பாராயணம் செய்யணும். இந்த வேல்மாறல் மகாமந்திர தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த பாடலை 20 முறை சொல்லணும். சொல்லிட்டு தான் முதல் பாடல் ஆரம்பிக்குது. முதல் பாடல் வந்து பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும். இதை சொல்லி முடித்ததுக்கப்புறமா திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. நீ ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது நம்மளுக்கு மனப்பாடமாக சொல்ல தெரியாது, அப்போ நம்ம திருப்பி கூட நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். இல்லைன்னா பக்கத்தில் ஒரு நோட்டில் எதுலையாவது எழுதி வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு 4 வரியே பாடிட்டு அப்புறம் திருத்தணியில் திருப்பியும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா அடுத்த பாடல் தொடங்கணும். இப்போ ரெண்டாவது பாடல் திருத்தணியில். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருப்பியும் திருத்தணியில் சொல்லணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. இப்போ மூணாவது பாடல். சொலக்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்து எரிய உருக்கியலும் அரைத்த நிலை காணும். இது சொல்லி முடிச்சதுக்கப்புறம் திரும்பியும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. இதே மாதிரி ஒவ்வொரு பாடலையும் பாடிட்டோம். அதுக்கடுத்து திருத்தணியில் உதித்தருளும் பாடலை பாடணும். இதே மாதிரி 64 பாடல்கள் இருக்குது. 64 பாடல்களும் சொல்லி முடித்ததுக்கப்புறம் கடைசியாக என்ன பண்ணணும்? அறுபத்தி நான்கு பாடல் சொல்லி முடித்ததுக்கப்புறம் திருப்பியும் திருத்தணியில் உதித்தருளும் பாடல் வந்து மறுபடியும் 20 முறை சொல்லணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. 20 முறை மறுபடியும் சொல்லி தொடக்கத்துலேயும் சொல்லணும் முடிவுலையும் சொல்லணும். மறுபடியும் அதை சொல்லி முடிச்சுட்டு வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு 6 முறை சொல்லணும். 20 முறை சொல்லிவிட்டு திருப்பி 6 முறை வேலும் மயிலும் சேவலும் துணை சொல்லணும். இதை சொல்லி முடித்ததுக்கப்புறம் கோளறு பாடல்லிருந்து கந்தர் அந்தாதியிலிருந்து இந்த பாடலை பாராயணம் செய்யணும். சேயவன் புந்திவன வாசமாதுடன் சேர்ந்த செந்தில் சேயவன் பூ உந்து இகழ் நிசாச ராந்தக சேர்ந்த எண்ணில் சேயவன் புந்தி பணுப்பானு பொல் வெள்ளி பொன் செங்கதிரோன் சேயவன் புந்தி தடுமாற வேதரும் சேதம் இன்றே. இந்த பாடலை பாடி முடித்ததுக்கப்புறம் திருப்பவும் வேலும் மயிலும் சேவலும் துணை 6 முறை சொல்லணும். 6 முறை சொன்னதுக்கப்புறமா கடைசியாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா கந்தர் அலங்காரம் நூலின் பெருமை. கந்தர் அலங்காரம் நூலின் பெருமை என்னது? சலங்கான் அந்த பாடல் கடைசி பாடலை கொடுத்துருக்காங்க. சலங்கானும் வேந்தர் தமக்கஞ்சார் யமன் சண்டைக்கு அஞ்சார் துலங்கா நரகக்குழி அணுகார் துஷ்டநோய் அணுகார் கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தன் நன்னூல் அலங்கார நூற்றுள் ஒரு கவிதான் கற்று அறிந்தவரே. இந்த நூல் பயனை பாடிட்டு திருப்பியும் வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு 6 முறை பாராயணம் செய்யணும். இது முடித்ததுக்கப்புறம் தான் அந்த வேல்மாறல் மகாமந்திரம் ஃபுல்லும் முடிவடையும். அப்போ நமக்கு இது அர்த்தம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தே ரீட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நமக்கு ஒன்றுமே புரியாத மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி அர்த்தத்தை பாருங்கள். முதல்ல ஒரு 2-3 நாள் ரீட் பண்ணுங்கள், அப்புறமா அர்த்தத்தை பாருங்கள். அர்த்தத்தை பார்த்து படித்தீங்கன்னா
உங்களுக்கு அப்புறம் ரெண்டு மூணு தடவை பாராயணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். முதல்ல அர்த்தத்தை பார்த்து பார்த்து ரீட் பண்ணுங்கள், அப்புறமா பாடலை பாடுங்க, அப்புறமா முழுவதுமாக நீங்கள் பாராயணம் செய்ய ஆரம்பிங்க. முருகாச்சரணம்.